ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது ராஜேந்திர சாமி யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம எங்க வந்திருக்கோம்னா, திருவண்ணாமலை மாவட்டம் செங்கவட்டம். செங்கத்துல இருந்து பாருங்க, கரெக்டா ஒரு 5 கிலோமீட்டர் தான். சின்ன சமுத்திரம் அப்படின்ற கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்க வந்து பாருங்க, மிக சக்தி வாய்ந்த ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோயில் இருக்கு. இந்த பத்ரகாளியம்மன் திருக்கோயிலுக்கு வந்து பாருங்க, நீங்க வந்து வரணும்னா பாருங்க, இங்க பணிபுரியுற ஒரு நண்பர் வந்து பாருங்க, இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு வந்து என்னென்ன ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பெண்கள் வந்து பாருங்க, வெள்ளை ஜாக்கெட் போட்டு வரக்கூடாது, கருப்பு கலர் ஜாக்கெட் போட்டு வரக்கூடாது. பாருங்க, ஆம்பளைங்களா இருந்தா பாருங்க, பிளாக் கலர் ஷர்ட் போட்டு வரக்கூடாது, பிளாக் கலர் பேண்ட் போட்டு வரக்கூடாது. இந்த கோயில் வந்து பாருங்க, பணிபுரியுற ஒரு நண்பர் வந்து பாருங்க, இதை பத்தி வந்து ஃபுல் டீட்டெயிலா வந்து சொல்றாரு. நீங்க அவர் சொல்ற ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி வந்தீங்களா, கண்டிப்பா ஸ்ரீ பத்ரகாளி அம்மனோட அருள் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம இந்த மாதிரி போற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எல்லாம் உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்ப வாங்க, அந்த நண்பர் வந்து என்னதான் சொல்றாருன்னு சொல்லி நாமள வந்து கேட்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்ன சமுத்திரத்தில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் சார்பாக அனைத்து பக்தர்களையும், எங்க அம்மா சார்பாகவும், கோவில் சார்பாகவும், இங்கு வந்திருக்கும் பக்த கோடிகள் சார்பாகவும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தர்களின் கவனத்திற்கு, இன்றைய தினம் கிழமை, திங்கட்கிழமை, தமிழ் மாதம், மாசி மாதம், மாசி அமாவாசை தினம் இன்று. நேற்று இரவு அம்மாவுக்கு மயான அமாவாசை நடைபெற்றது. அது சமயம் சூரிய உதயம் இருக்கும்போது அம்மாவுடைய சன்னிதானத்தில் இங்க சுபவிசேஷங்கள் நடத்தப்படும். அபிஷேகமும் அலங்காரமும் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சிறிதுளி நேரங்களில் அம்மாவுக்கு தீபாராதனை நடைபெற இருக்கிறது. பக்தர்களின் கவனத்திற்கு, அம்மாவுடைய சன்னிதானத்தில் என்னென்ன பூஜைகள் செய்யறாங்க, என்னென்ன செய்ய வேண்டும், என்ன வேலைகள் செய்யக்கூடாது என்று தாங்கள் முன் இந்த சிறிய பக்தன் உங்கள் முன்னால் தெரிவிக்க வந்துள்ளேன். அனைவரும் தங்களுடைய செவிகளை செவி சாய்த்து இந்த சிறியவனின் குரல் கேட்டு கேட்குமாறு பணிந்து கேட்டுக் கொள்கிறேன். கையை கட்டக்கூடாது, கருப்பாடை இருந்தால் வெளியேறிட வேண்டும், பெண்கள் 7 நாளாக இருந்தாலும் வெளியேறிட வேண்டும், மது அறிந்திருந்தால் தயவுசெய்து வெளியேறிடுங்க, பங்காளி தீட்டாருந்தாலும் வெளியேறிட வேண்டும். அம்மாவுக்கு பூஜை நடக்கும் போது குறுக்கால் யாரும் போக கூடாது. அமைதி தம்மனல் பெருங்க, ஒத்துழைப்பு கொடுத்துருங்க, ஆலயத்தை தூய்மையாக வைத்து வழிபடுங்கள். முதற்படி. இரண்டாவது கட்டம், அம்மாவுடைய சன்னிதானத்தில் இப்பொழுது உச்சகால பூஜை நடைபெறும். அந்த பூஜையில் திருமணமாகவர்களுக்கு கங்கண முகூர்த்த பூஜையும் நடைபெறும். கங்கண முகூர்த்தம் என்றால் என்ன? எனக்கு ரொம்ப வயதாகி விட்டது, எனக்கு திருமணம் ஆகல, போற இடமெல்லாம் தடங்களாக இருக்கிறது அப்படின்னு இருக்கிறவங்க, பூஜை பொருட்கள் மஞ்சள், குங்குமம், விபூதி, வெற்றிலை பாக்கு, 5 எலுமிச்சம்பழம், 1 நெற்றி தேங்காய், 1 டசன் வளையல், 3 கலர் ஜாக்கெட், கருப்பு வளையல் இருக்கக்கூடாது, பூ, வாசனை உள்ள பூ, எக்காரணத்துக்கொண்டும் செண்டுமலையை உபயோகிக்காதீர்கள். செண்டுமல்லி பூவை தயவு செய்து எந்த ஆலயத்துக்குள் எடுத்துச் செல்லாதீர்கள். இங்கு செண்டுமல்லி பூவுக்கு அனுமதி கிடையாது. இந்த கங்கணமூர்த்த பூஜை பொருட்கள் கொண்டு வந்தால் அம்மா மடியில் வைத்து அம்மா பூஜை செய்து அம்மா வாக்கு கொடுப்பாங்க, இத்தனை மாதத்துக்குள் உனக்கு திருமணம் ஆகிவிடும் என்றால் கண்டிப்பாக நடந்துவிடும். எக்கச்சக்கமான பக்தர்கள், ஏராளமானவர்கள், 100 அல்ல, 500 அல்ல, 1000 அல்ல, கணக்கே கிடையாது. அதன் பின் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அம்மா வந்து அபிஷேக பால் வழங்கி கொண்டு வராங்க. இதுவரை கணக்கே கிடையாது. அபிஷேக பால் சாப்பிட்டு எத்தனையோ பக்தர்கள், எத்தனையோ இல்லை, 1000கணக்கான பக்தர்கள் இங்க வந்து அம்மாவுடைய அபிஷேக பாலை அறிந்துவிட்டு புத்திர பாக்கியத்தோடு இங்க வந்து அவர்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி சென்றிருக்கிறார்கள். அதன் பின் இன்று இரவு இந்த உச்சகால பூஜை முடிந்தவுடன் இன்று இரவு சரியாக 8 மணி முதல் உற்சவ பூஜை, அம்மாவுக்கு தாலாட்டு, கோவிலை சுற்றி வலம் வந்து அமருவாங்க. நள்ளிரவு 12 மணிக்கு தாலாட்டும் நடைபெறும்.
அம்மா உற்சவம் முடிந்தவுடன் ஓம் பூஜை நடைபெறுகிறது. ஓம் பூஜை என்றால் என்ன? ஓம் மஞ்சள் குங்குமம் விபூதி போட்டு அது உள்ள குங்கும கற்பூரத்தை வைத்து ஓம் பூஜையில் அவர்களுடைய கஷ்டங்கள் நீங்குவதற்காக அம்மா வந்து ஓம் பூஜை நடத்தி கொண்டு வராங்க. ஒவ்வொரு அமாவாசையும் ஓம் பூஜை நடத்துறாங்க. அந்த ஓம் பூஜையில் எப்படி வந்து வெளிச்சம் வருகிறதோ அதே மாதிரி நம்முடைய வாழ்வில் எந்த ஒரு கஷ்டங்களா இருந்தாலும் விலகி நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமாக வரும் என்று அம்மாவுடைய நம்பிக்கையாக வைத்து நடத்தி கொண்டு வருகிறார்கள். ஓம் பூஜை முடிந்தவுடன் இரவு 9:30 மேல் மிளகாயாகம். மிளகாயாகம் என்றால் என்ன? ஒரு மிளகாய் நம்ம அடுப்புல எடுத்து போட்டா பக்கத்துல போய் நிக்க முடியாது. மிளகாய் யாகத்துல அம்மா தியானத்துல வந்து மிளகாய் கொடுப்பாங்க. உங்களுடைய தலை சுற்றி மிளகாய் யாகம் நடைபெறும். அந்த மிளகாய் யாகத்துல நெருப்புல உங்களுடைய மிளகாய் போடணும். உங்களுடைய வேண்டுதல வைத்து மிளகாய் வாசனையே இங்க வராது. அம்மாவுடைய சிறப்பேதான். குறைஞ்சது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இரவு வந்து மிளகாய் போடுவாங்க. அம்மாவுடைய சன்னிதானத்துல ஒவ்வொரு அமாவாசையும் மிளகாய் யாகம் நடத்தி வராங்க. அம்மா இது பிரித்திகாவை தேவைக்குள்ள நடத்துறாங்க. நீங்க அங்க மிளகாய் வந்து தொடதான் முடியும். அங்க கட்டணம் வைத்து மிளகாய் யாகம் நடத்துறாங்க. அம்மா இது வந்து மக்களுக்காகவே எந்த கட்டணமும் இல்லாம இங்க வர்ற பக்தர்கள் அனைவரும் பயன்பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் அம்மா வந்து மிளகாய் யாகத்தை யாரிடமும் ஒரு ரூபாய் வாங்காமல் மிளகாய் யாகத்தை மிக சிறப்பான முறையில் 7 ஆண்டு காலமாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். பயனடைந்தவர்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறார்கள். அம்மாவுடைய சக்திக்கு எல்லையே கிடையாது. அந்த அளவு வந்து அம்மா வந்து இங்க குடிகொண்டு எங்க அம்மா மூலமாக இந்த பூஜைகளை அனைத்தையும் செய்து கொண்டு வருகிறார்கள். சென்ன சமுத்திரத்தில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கும் எங்கள் தாய் என் அன்னை திரு ஜானகிராமன் அம்மா அவர்கள் இந்த ஆலயத்தை நிர்வாகப்படுத்திக் கொண்டு வருகிறார்கள். யாரிடமும் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் யாரிடமும் கேட்பதில்லை. வருகின்ற பக்தர்களே இங்க வந்து முன் வந்து தாயே எனக்கு இது நல்லபடியா நடந்திருக்குது, இந்த ஆலயத்துக்கு நான் உதவி செய்யறேன், இந்த பொருட்களை நான் உபயோகம் செய்யறேன் அப்படின்னு முன் வந்துதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். யாரிடம் அம்மா சென்று எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்பதில்லை. இது அனைத்தும் உண்மையே. இது நீங்க டைரக்டா அம்மாட்ட பேசலாம். பூஜை நாட்கள் விட்டு மறு நாட்கள் பேசலாம். உங்களுடைய குறைகள் அம்மா கிட்ட சொல்லலாம். காலை 10 மணி முதல் சாயங்காலம் 5 மணி வரை பேசலாம். வேலை நாட்கள் வேலை நேரங்கள் போக மீதி நேரங்கள் அம்மா வந்து பேசுவாங்க. உங்களுடைய குறைகளை தீர்க்கறதுக்கு அம்மா இங்கே இருக்கிறாங்க. எங்கேயும் போறது கிடையாது. வெளியில போறதே இல்ல. சபரிமலைக்கு மட்டும் போவாங்க. முனைய நாள் தான் வந்துருவாங்க. அம்மா போனோட அப்படி வந்துருவாங்க மக்களை பாக்குறதுக்கு. அதுக்கு மட்டும் தான் வெளியே போவாங்க. மற்ற நேரம் எங்கேயும் வெளியே போறதெல்லாம் இல்ல. சொந்த வேலை கூட அதிகமா வெளியே போறதில்ல. அம்மா இங்கதான் கோயில்ல தான் இருப்பாங்க. அதனால எப்பொழுது வேண்டுமானாலும் அம்மாவுடைய இன்பக்கதை என்றும் திறந்தே இருக்கும். நீங்கள் உங்களுடைய குறைகளை வந்து அம்மாவுடைய எப்பொழுதும் சொல்லலாம். அதன் பின் மக்களுடைய கவனத்திற்கு இரவு மிளகாயாக முடிந்தவுடன் நள்ளிரவு சரியாக 12 மணி அளவில் அம்மாவுக்கு நள்ளிரவு உச்சகாலை பூஜை மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அம்மாவுக்கு உயிர் நரபலி கொடுத்தீங்க. அன்னதானம் போட்டு வராங்க நைட்ல. அப்ப அந்த அன்னதானம் போடும் போது யாரும் நடக்கக்கூடாது, குறுக்க யாரும் போகக்கூடாது, அப்படி நிக்கிற இடத்துல நிக்கணும் சொல்லுவாங்க. இரவு நேரங்களில் யாரும் வெளியே நடக்கக்கூடாது, சாதம் போட்டு வராங்க அப்படி நிக்க சொல்லுவாங்க, அப்படி நின்று போகக்கூடாது. அதுக்கடுத்தது நள்ளிரவு பூஜை முடிந்தவுடன் புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு அம்மா வந்து சரியாக இரவு 12:20 மேல் எலுமிச்சை பழக்கடியை தராங்க. புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு எலுமிச்சை பழைய கனி தந்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் சொல்லிட்டே போலாம். அளவே கிடையாது. அம்மாவுடைய அருளுக்கும் சக்திக்கும் இங்க வந்து நன்மையை அடைந்தவர்களுக்கும் எல்லையே கிடையாது. அமாவாசை தினத்தன்று அம்மாவுக்கு மடிக்காணிக்கை எடுத்து வச்சு வழிபடுவாங்க. அது இன்று இப்பொழுது இன்னும் சிறிது நேரங்களில் தொண்டு செய்யும் நண்பர்கள் வருவார்கள். தங்களுடைய மனதில் இருக்கும் வேண்டுதல்களை தாயே என்னுடைய இந்த வேண்டுதல்களை நடத்தி வையுமா, என்னுடைய மனதில் இருக்கிற குழப்பங்களையும் கஷ்டங்களையும் இருளையும் நீக்கி என்னுடைய வாழ்வில் ஒளிப்பிரகாசமாகட்டும், மற்றவர்களைப் போல் நானும் சந்தோஷமாக வாழ வேண்டும், என்னுடைய வேலைகள் தடையின்றி நடக்க வேண்டும் தாயே, பக்க துணையிருந்து அருள் புரிவாயர் என் அன்னை ஓம் ஸ்ரீ பத்ரகாளி மாதா என்று மனதார சேவிச்சுக்கிட்டு அந்த காணிக்கை வைத்து வழிபடுங்கள். ஒரு அன்பான வேண்டுகோள், வாகன நண்பர்கள் தயவு செய்து வழியில் எங்கு வாகனத்தை நிறுத்தாதீங்க, கேட்டுக்கு உள்ளார எடுத்துட்டு வந்துருங்க. தங்களுடைய பார்க்கிங்காக அம்மா வந்து இடம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. வாகனங்களை தயவு செய்து வெளியில் நிறுத்த வேண்டாம், உள்ளார எடுத்துட்டு வந்து நிறுத்துங்க. மீண்டும் தெரிவிச்சுக்கிறோம்,
இங்க வந்திருக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் இன்னொரு இந்த அமாவாசை நன்னாளில் ஒரு முக்கியமான செய்தியை இப்பொழுது உங்கள் முன் வைக்கிறோம். வருகின்ற திங்கட்கிழமை 6ஆம் தேதி பாதாள ஸ்ரீ பத்ரகாளி பாதாளகாளி அம்மன் திருப்பணி திங்கட்கிழமை 6ஆம் தேதி வாஸ்து நேரப்படி பூமி பூஜை நடைபெறுகிறது. பக்தர்கள் அனைவரும் அமைதியாக கேட்க வேண்டும். அம்மாவுக்கு அடுத்த மாதம் வாஸ்து நேரப்படி இங்கிலீஷ் 6ஆம் தேதி கிழமை திங்கட்கிழமை பூமி பூஜை நடைபெறுகிறது. பாதாளகாளி அம்மன் நடைபெறுகிறது. அம்மாவுக்கு திருப்பணிக்காக உபயம் செய்யும் நண்பர்கள் முன் வந்து செய்யலாம். இப்பொழுது காணி எடுத்துட்டு வராங்க. வழிபடுறவங்க வழிபடலாம். அனைத்து பக்தர்களும் செவி சாய்த்து இந்த பிள்ளைகளை குரல் கேட்டதுக்கு அனைவரும் பாதங்களுக்கும் சமர்ப்பிக்கிறேன். அடிகாணி வைக்கிறவங்க மாசம் ஒரு நாள் மட்டும்தான் அம்மாவுக்கு மடிகாணி வைக்கிறவங்க வேண்டுதல் வச்சு வைங்க. அம்மாசம் ஒரு நாள் மட்டும்தான் அம்மாவாசை ஒரு நாள் மட்டும்தான் மடிகாணி கேட்கப்படுது. அம்மாவாசை ஒரு நாள் மட்டும் மடிகாணி கேட்கப்படும். அம்மாவாசை ஒரு நாள் மட்டும் மடிகணக்கு எடுப்படும். உங்க வேண்டுதல சொல்லி வைங்க. சிறிது நேரங்களில் அம்மாவுக்கு தீபாராதனை நடைபெற இருக்கிறது. அது சமயம் பக்தர்களின் கவனத்திற்கு இங்கு நடத்தப்படும் பூஜைகளும் மற்ற விசேஷங்களும் தாங்கள் வைத்திருக்கும் செல்போனிலேயே பார்த்துக் கொள்ளலாம். பார்ப்பதற்காக ராஜேந்திர சுவாமி யூடியூப் சர்ச் பண்ணீங்கன்னாக்க நீங்க வைத்திருக்கும் செல்போன் மூலமாக பார்த்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். ஒன்னு கொஞ்ச நேரம் இங்க பாருமா. ஆண்கள் வந்து பெண்கள் பகுதியில் நிக்காதீங்க. ஆண்கள் பெண்கள் பகுதியில் நிக்காதீங்க. பெண்கள் பகுதியில் போய் ஆண்கள் நிக்காதீங்க. அதே மாதிரி ஆண்கள் பகுதியில் பெண்கள் போய் நிக்காதீங்க. லேடிஸ் இல்ல சொல்லிட்டேன் நான், அவரு புரிஞ்சுக்கிட்டார். கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் போவோம். கொஞ்ச நாள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வீடியோ முழுமையாக பார்த்ததற்கு நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.